ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய் மாம்ஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய எவ்ரிடே மார்னிங் ரொட்டீன். அண்ட் வந்து இது கொஞ்சம் ஹெவியான டீப் கிளீனிங்னு சொல்லலாம். மார்னிங் வந்து இந்த கவுண்டர் டாப் பாருங்கள் எந்த ரேஞ்சுக்கு இருக்குன்னு. இப்போ பார்த்திங்கன்னா மணி வந்து 11:40 ஆகுது. இப்போ வந்து பசங்க வந்து ஸ்கூல் போயிட்டாங்க. இது ஒரு ஸ்கூல் டேயில் எடுத்த ஒரு விலாக் தான் இது. அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிச்சனுக்குள்ளே வந்தால் கிச்சன் வந்து இப்படி தான் இருக்குது. காலையில் டிஃபன் ஒர்க் செஞ்சோம், அப்படி லன்ச் பேக் பண்ணி அனுப்பணும் அப்படின்னாலே இப்படி தான் இருக்கும். ஸோ வந்து இந்த இடம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே பாருங்கள். அவசர அவசரமாக செய்யும்போது இப்படி தான் செய்வேன், அதனால் அப்படியே கிடக்கும். ஸோ இது எல்லாமே ரொம்ப இதுவாக இருக்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் டீப் க்ளீன் பண்ணலாம் அப்படின்றது நான் இறங்கியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஏரியா ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கலாம், அதுக்கு தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எப்பயுமே சரி, நம்ம வந்து சமைச்சிட்ருக்கும் போதே அந்தந்த பொருள் அங்கங்கே வச்சுட்டோம் அப்படின்னா எடுக்கிற இடத்துல வச்சுட்டோன்னா நம்மளுக்கு ஸ்பேஸ் வந்து க்ளீனாக இருக்கும். பட் ஆனால் அவசரத்தில் செய்யும்போது சில டைம் இப்படி தான் பண்ணுவோம். ஸோ அதனால் நான் வந்து கவுண்டர் டாப்பில் இருக்கிறது ஃபஸ்ட்டு எந்தெந்த பொருள் எங்கெங்கே வைக்கணுமோ அதெல்லாம் எடுத்து வச்சிடுறேன். அப்படி வச்சுட்டோம் அப்படின்னாலே கொஞ்சம் க்ளீனாகிடும், நீட்டாகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து எது எது கழுவ போடணுமோ அதெல்லாம் எடுத்து கழுவ போடுறேன். உங்களோட க்ளீனிங் வந்து இதை மாதிரி செஞ்சிங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிச்சிடலாம். இது வந்து தோசை சுட்ட பேலன்ஸ் மாவு, பெரிய பாத்திரத்தில் வச்சுருப்போம். நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கிறதுலையே அப்படி வச்சுருப்போம், அதனால் அதை கொஞ்சம் சின்ன பாத்திரத்தில் மாற்றிடணும். அடுத்தது பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ் வந்து கொஞ்சம் ரொம்ப அழுக்காலாம் இல்லை, லைட்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் அதை வந்து தொடச்சிடலாம்னு சொல்லிட்டு மேலே இருக்கிறதெல்லாம் எடுத்து கழுவ போடுறேன். நம்ம வந்து கழுவ போட்டுட்டு நம்ம வந்து க்ளீனிங் ஒர்க் ஆரம்பித்தோம் அப்படின்னா அதை தண்ணி தெளித்து விட்டுட்டு பாத்திரத்தில் நம்ம இந்த அடுப்பு துடைக்கிறது, அப்புறம் நம்ம மேடையை துடைக்கிறதெல்லாம் துடைச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக அந்த தண்ணி தெளித்து விட்ட பாத்திரம்லாம் கொஞ்சம் ஊறி இருக்கும். அதுக்கப்புறம் தேய்ச்சி எடுத்தோன்னா ஈஸியாக வந்துடும். ஸோ கேஸ் ஸ்டவ்வை தூக்கிட்டு அது கீழே இருக்க குப்பையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் பக்கத்தில் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு பெரிய டென்ஷன் குறையும். ஸோ இவ்வளோ குப்பை இங்கே இருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா நான் ஒரு சின்ன கப்பில் வந்து தண்ணி எடுத்திருக்கேன், வெறும் தண்ணி தான். அதை வந்து சும்மா தெளித்து விட்டுக்கிறேன், ஏன்னா பெருசாக அழுக்கு இல்லை. அதனால் தண்ணி தெளித்து விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஊறும். இப்படி பண்ணி விட்டு ஊறின பிறகு அதுக்கப்புறம் லைட்டாக தேய்ச்சி எடுத்தோனாலே ஈஸியாக வந்து க்ளீன் ஆகிடும். இந்த கேஸ் ஸ்டவ் வந்து நான் இந்த மாதிரி சிம்பிள் க்ளீனிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், இங்கே கொஞ்சம் லைட்டாக அழுக்கு இருக்குது, அங்கே கொஞ்சம் லைட்டாக இருக்குது, அவ்வளோதான். ஸோ அதனால் தண்ணி தெளித்து விட்டேன். கொஞ்சம் நேரம் ஊறுச்சு அப்படின்னா நம்ம தேய்ச்சதும் உடனே ஈஸியாக வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா ஹீட்டாக இருக்கும்போது, கேஸ் ஸ்டவ் வந்து ஹீட்டாக இருக்கும்போதே ஒரு துணி போட்டு தண்ணி தெளித்து தொடச்சிட்டிங்க அப்படின்னா இன்னும் பளிச்சுன்னாயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து உப்பு கொட்டி வச்சுருந்தேன். ஸோ அந்த உப்பு வந்து திறந்தே இருந்தது. ஸோ அந்த பேக்கெட்லாம் எடுத்து நம்ம வந்து இப்போ அந்த ஏர் டைட் கிளிப் இருக்கு இல்லையா, அது போட்டு லாக் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நாம் வந்து நெக்ஸ்ட் டைம் உப்பு குறைய குறைய கூட்டிகிட்டே இருக்கலாம். எப்பயுமே நான் அப்படி தான் பண்ணுவேன். கொஞ்சம் குறைஞ்சதுமே வந்து உப்பு கொட்டி வச்சிடணும். அப்படி இல்லை அப்படின்னா வெள்ளிக்கிழமை ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அந்த நாளில் வந்து உப்பு நிறைய நிறைய கொட்டி வச்சோம் அப்படின்னா வீட்டில் வந்து மகாலட்சுமிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நான் எப்பயுமே வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அந்த டேஸில் வந்து ஃபுல்ஃபில் பண்ணி வச்சுருவேன். இங்கே பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்த காய்கறி ஒரு பேக்கில் இருந்து அதை கொட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கட்லரி ஸ்டாண்ட் வந்து ஒரே கச்சடா மாதிரி இருக்குன்ட்டு எல்லாத்தையும் எடுத்து நம்மளுக்கு ரொம்ப தேவைன்றதை ஃப்ரண்ட்லேயும் ரொம்ப அத்தியாவசியமாக இருக்கிறத மட்டும் ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு மீதியெல்லாம் பின்னாடி இருக்க பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ரப்பர் பேண்ட் எடுத்து வச்சுருக்கேன். ரப்பர் பேண்ட் வந்து ரொம்பவே நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம ரேஷனில் வாங்குகிற பாமாயில், அதை அந்த பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு அந்த அடி இதை வந்து வடிகிறதுக்காக வச்சுருந்தேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் முருங்கைக்காய் வாங்கியிருந்தேன். இது மாதிரி ரெண்டு ட்ரே வச்சுருக்கேன். அதில் ஒன்றுத்தில் பூண்டு போட்டு வச்சுருக்கேன், இன்னொருத்தில் வந்து இந்த உருளைக்கிழங்கு வந்து போட்டு வைக்க போகிறேன். இந்த கிளிப்பு வந்து ஏர்டைட் கிளிப்பு வந்து ரொம்பவே நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு. அது ஒரு செட்டு வாங்கி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறது, நம்ம அழகாக காற்று போகாமல் லாக் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் கையில் வச்சுருக்க பாக்ஸ் வந்து ஸ்பைஸ் பாக்ஸஸ் செட்டாக வாங்கியிருந்தேன். அதில் பேலன்ஸ் இருக்கிற ஒரு ரெண்டு பாக்ஸ் உடஞ்சிடுச்சு, பேலன்ஸ் எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அது வந்து சோடா மாவு பேக்கெட் இருக்குது. அப்புறம் அந்த பொனல் வந்து நம்ம ஆயில் கேனில் வந்து ஊற்றி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. சிலிண்டர் பக்கத்தில் வந்து ஒரு ஸ்டாண்டு வச்சு அது மேலே வந்து ரெண்டு ட்ரேவாக யூஸ் பண்ணி
அதில் ஒன்றுத்தில் பூண்டு ஒன்றுத்தில் உருளைக்கிழங்கு போட்டு வச்சுருக்கேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் கொட்டி வச்சுருக்கேன். ஸோ இங்கே இருக்கிற சின்ன சின்ன பேக்கெட்ஸ்லாம் எடுத்து மூடி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த இது வந்து கஸ்தூரி மஞ்சள் குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது மாதிரி இங்கே இருக்கிறத எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த இடிக்கல்லும் எடுத்துகிட்டு அதுக்கு கீழே பக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மணப்பலகை வச்சுருக்கோம் இல்லையா, அது கீழே குப்பைலாம் போயிருக்கோம், அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை மாதிரி நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி மணை போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா. இல்லைனா எல்லா ஆர்கனைசரையும் நீங்கள் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் எப்பயுமே இந்த மாதிரி ஒரு மணப்பலகை இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டாண்டு யூஸ் பண்ணி அதுக்கு மேலே ஆர்கனைசர்ஸ் வச்சிங்கன்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அதையெல்லாம் இருந்த இடத்துல அப்படியே வச்சாச்சு. இப்போ இந்த ஓரம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னர், இந்த கார்னரில் வந்து தண்ணி குடம் வச்சுருக்கேன். இது வந்து புதினா. இப்போ வந்து நம்ம பிரிஞ்சு தான் செய்கிறதா இருந்தேன் அன்னைக்கு, இந்த வீடியோ எடுத்த அன்னைக்கு. அதனால் நான் வந்து அந்த புதினாலாம் எடுத்து வச்சுருந்தேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் வச்சுருக்கேன், அதில் வந்து இந்த பேலன்ஸ் புதினாவை எடுத்து போட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த புதினா வந்து பாக்ஸில் இந்த மாதிரி போட்டு வச்சோன்னா சூப்பராக அப்படியே இருக்கும். அது கூடவே இஞ்சியும் எடுத்து வச்சிடுறேன், நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ இது வந்து காலையில் யூஸ் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருந்தேன். இது வந்து பிரிஞ்சு செய்கிறதுக்காக அரிசி ஊற போட்டிருக்கேன். இது டால்டா. எப்பயாவது நம்ம வந்து தக்காளி சாதம் பிரிஞ்சு செய்கிறோம் அப்படின்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டால்டா இருந்தால் சேர்த்துப்பேன், இல்லைன்னா எதுவும் பண்ண மாட்டேன். இந்த தேங்காய் பார்த்திங்கன்னா வெளியே வச்சா கலர் ஆகிடுச்சு. இது வந்து தோசை தவாவில் நம்ம தேய்க்கிற துணி, அதை வந்து இந்த மாதிரி ஒரு டப்பா போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சது. ஸோ இது எல்லாமே இங்கே என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எது எது ஃப்ரிட்ஜில் வைக்கணுமோ அதெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜ்லேயே ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட முக்கால்வாசி வேலை முடிஞ்சிடும். நான் வந்து இந்த கொத்தமல்லி வைக்கிறதுக்கு இந்த நீட்டு டப்பா இப்போ யூஸ் பண்ணுறேன். இந்த ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர் வந்து நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன், ரெண்டு பாக்ஸ் வாங்கியிருந்தேன், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேன், வாங்கினேன் அப்படின்னா அதனுடைய ரேட் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதுக்கு மேலே இருக்க இந்த லைட் பிங்க் கலர் மூடி போட்ட டப்பா வந்து மூணு பாக்ஸ் வச்சுருக்கேன். நான் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர்ஸ் வச்சுருக்கேன், அதெல்லாம் உங்களுக்கு தனித்தனியாக வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் வீடியோஸ்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ இங்கே இருக்க வேஸ்ட் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த அரிசி ஊற வச்சுட்டு அது பேலன்ஸ் அரிசி இருந்து அதையும் எடுத்துகிட்டு அப்புறம் வேறு என்னென்ன எக்ஸ்ட்ரா வந்து இருக்கோ அதை எல்லாத்தையுமே எடுத்து கிளியர் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாவு டப்பா. இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மாவு எப்படி இருக்க பாருங்கள். இது வந்து நான் ஃப்ரீசரில் எடுத்து வச்சுருந்தேன்.
இந்த பெரிய டப்பா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாவு அரைச்சோடனே நம்ம வந்து ஊற்றி வச்சு ஃப்ரீசரில் வச்சுட்டோம் அப்படின்னா புளிக்காமல் இருக்கும். அதுக்காக நான் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை வந்து திரும்பி வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்துகிட்டு போய் வச்சிடுறேன். ஏன்னா ரொம்ப வந்து கட்டியாக இருந்தது இல்லையா ஃப்ரீசரில் வச்சு, அதனால் நார்மல் ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். ஸோ நமக்கு வந்து வேணுன்றப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை மாதிரி நான் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர் பாக்ஸஸ் வச்சுருக்கேன். இது ஃப்ரிட்ஜுக்காகலாம் நான் வாங்கலை, வாங்கினதை வச்சு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வேறு பர்பஸ்க்காக வாங்கியிருந்தேன், ஆனால் இப்போ வந்து நான் ஃப்ரிட்ஜுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது பச்சை மிளகாய் இதுக்கு முன்னாடி காமிச்சது, பீன்ஸு கேரட்டு ஒரே டப்பாவில் போட்டு வச்சுருந்தேன். இது வந்து பட்டாணி, நம்ம வந்து பச்சை பட்டாணி வந்து கிடைக்கும் இல்லையா, அது வாங்கி உரித்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பேலன்ஸ் மாவு பெரிய பாத்திரத்தில் இருக்குது இல்லையா, நம்ம அரைச்சி போட்டு பெரிய பாத்திரத்தில் வைப்போம். நம்ம யூஸ் பண்ண குறைய 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 நம்ம வந்து மாற்றாமலே வச்சுருப்போம் ஒரு சில டைமில். ஆனால் நம்ம இந்த சின்ன பாக்ஸில் மாற்றிட்டு அதை ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக தான் எடுக்கும், ஃப்ரிட்ஜில் வந்து இடத்த அடைக்காமல் இருக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து சின்ன டப்பாவாக மாற்றி வைக்கிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் போகிற வர வழியில் என்னென்ன பாத்திரம் இருக்குது எல்லாத்தையும் எடுத்து அதை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சோன்னா நம்மளுக்கு நீட்டாகிடும் வீடு. இது வந்து கல்ல அரைச்ச கார சட்னி தோசை தான் பண்ணியிருந்தேன் பசங்களுக்கு. ஸோ அதை வந்து எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பெரிய வேலையை இந்த பாத்திரம்லாம் தேய்ச்சி எடுக்கிறது தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜன்னலை திறந்து விட்டுட்டு நான் வந்து எல்லாத்துலேயும் தண்ணி தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்திரம் தேய்ச்சி எடுக்க போகிறேன். பாத்திரம் வந்து ஃபஸ்ட்டு பெரிய பாத்திரம்லாம் தேய்ச்சி க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம்னாலே நம்ம வந்து சிங்க் ரொம்ப சிங்க் ஃபுல்லாக இருக்க பாத்திரம் கூட குறைஞ்சிரும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி தேய்ச்சி வச்சுருக்க பாத்திரம்லாம் எடுத்து நான் வந்து அங்கங்கே அடுக்கி வைக்க போகிறேன். இது வந்து தேங்காய், கொப்பரை தேங்காவாகிடுச்சு. ஸோ அதை எடுத்து கட் பண்ணி வச்சிட்ருந்தேன். அதுக்கப்புறம் அங்கே நம்ம சிங்கை சுற்றி என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆல்ரெடி தேய்ச்ச பாத்திரம்லாம் எடுத்து அந்தந்த இடத்துல அடிக்கிட்டோம் அப்படின்னா அந்த டப்பு காலி பண்ணிடலாம். டப்பு காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பாத்திரம் தேய்ச்சி கழுவி வச்சோன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், இடத்த அடைக்காமல் இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நான் வந்து ஆல்ரெடி தேய்ச்ச பாத்திரம்லாம் அந்தந்த இடத்துல வச்சிடுறேன். ஸோ வந்து இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பாத்திரமும் தேய்ச்சி எடுத்துகிட்டேன். இங்கே இட்லி பாத்திரம் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. ஆனால் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா 12:30 ஆகிடுச்சு, டைம் ஆகிடுச்சு, பசங்களுக்கு வந்து லஞ்ச் ரெடி பண்ணி வச்சிடணும். ஸோ அதனால் வந்து நான் ஃபாஸ்ட்டாக வந்து சமையல் வேலைக்கு இறங்கணும். அதுக்கப்புறம் வந்து லேட் ஆகிடுச்சுன்னா கஷ்டம், அதனால் நான் சமைக்கலான்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஓவரால் வந்து கிச்சன் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இப்படி தான் இருக்குது. நம்ம வந்து இந்த பேலன்ஸ் பாத்திரமும் தேய்ச்சி கழுவி எடுத்துட்டோம். இப்போது அந்த துணியெல்லாம் கூட அலசி வச்சுட்டேன், நான் துணி போட்டு தான் இட்லி சுட்டுட்ருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கிச்சன் நம்ம கவுண்டர் டாப் வந்து இப்படி தான் இருக்குது. நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு குக்கரில் பார்த்திங்கன்னா பிரிஞ்சு ரெடி ஆகிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் ஊற வச்சுட்டு நம்ம அவரோட கவுண்டர் டாப்பை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இப்படி தான் க்ளீன் பண்ணி முடிச்சுருக்கேன். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, என் பொண்ணு வந்து ரொம்ப நாளாகவே என்கிட்ட கேட்டுட்டு இருந்தோம், அம்மா நாங்கள் ஸ்கூலுக்கு போன பிறகு என்னம்மா பண்ணுவீங்க அப்படின்ட்டு. அவளுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் டெடிகேட் பண்ணுறேன். நான் மட்டும் இல்லை, எல்லா அம்மாக்களுமே பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இதை மாதிரி க்ளீனிங் வேலை எல்லா வேலையும் தான் செஞ்சிட்ருக்கோம். ஸோ சில குழந்தைங்க பார்க்குறீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது இல்லாமல் நான் வந்து ஃப்ரிட்ஜ் அன்பாக்சிங் வீடியோ ஆர்கனைசிங் வீடியோலாம் போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள்.
நெக்ஸ்ட் இன்னொரு சூப்பரான வீடியோட பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.